Hello friends, welcome to Republic Eyes. So today is 16th December and before going into this video, I just want to make one note. அதாவது என்னன்னா, those who are writing mains this year, சரிங்களா, so இப்போ upcoming mains எழுதுறவங்க, you can evaluate your answer sheet with me on Sundays, சரிங்களா, so Sundays I am available at Republic Eyes Study Space. So if you want to come in person, you can come and meet me at Republic Eyes Study Space on Sundays, so that even I'll try to give certain tips, tricks, answer writing techniques which could be useful for you to implement in the mains, சரிங்களா, okay. And if you know like any of your friends எழுதுறாங்க இந்த மெயின்ஸ் எழுதுறாங்க அப்படின்ட்டுனா, you can also refer them, சரிங்களா. எனிவே, இன்னைக்கு வந்திருக்கிற இம்பார்ட்டன் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, see the first thing is like a thorn in Pakistan Bangladesh relations. So Bangladesh war of 1971 பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம், சரிங்களா. So I'll try to give all the dimensions of this. Why? Because it's like 50 years ஆயிடுச்சு. 71ல பங்களாதேஷ் ரிபிலேட் ஆனாங்க, இப்போ 21, so 50 years is like completed. So we'll have to see each and every points in detail. UPSC mainsல questions கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், சரிங்களா. அதே மாதிரி மத்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see duties and rights பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதே மாதிரி the speaker who stifled debate அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்டிகல் வந்திருக்கு. So இந்த ரெண்டு ஆர்டிகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி the price of food must figure in the policy னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. So it's a generalized article, சரிங்களா. So if time permits, I'll discuss this article today. If not, நாளைக்கு இல்ல நாளைக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். And I've friends added to it, see ethics. I know like நான் நேத்து கூட எத்திக்ஸ் எடுக்கல, that is last 5 minutes because the video in itself is like dragging for 40 minutes. So don't worry about it. Saturday or Sunday we'll compensate, சரிங்களா. So ethics will be completed, you just follow, fine. Anyway, so starting ல நம்ம இந்த பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸை பற்றி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போனோம்னா, சரி 1947ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது. ஸோ இந்தியா வாஸ் டிவைடட் இன்டு டூ, தட் இஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவர் டூ பார்ட்ஸ், தட் இஸ் லைக் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் வெஸ்டர்ன் பாகிஸ்தான். ஸோ ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ், சரிங்களா. பட் நிறைய problems were there in eastern pakistan appdin solla nam sollam, that is after 1947 eastern pakistan la nariya problems were there. And in fact enna opinion prevail aache appdin solla pathina, see earlier, that is before independence, east pakistan happens to be a colony of British, and after independence east pakistan happens to be a colony of pakistan appdin solra mari aidichu, seriya. So colony of pakistan na uk enna pannirundanga, oru rights olungaga kudukala, represent olunga pannala, seriya. So identity crisis, so idhe problem development, சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாம ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் வேர் லைக் பெங்காலி பீப்பிள், பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்பிள், சரியா. ஸோ பெங்காலி தான் மெஜாரிட்டியாக இருந்தது. அண்ட் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, உருதுவை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாம ஃபெமைன் வாஸ் தேர், சி ஃபெமைன் ஃபிளட்ஸு இதெல்லாம் பங்களாதேஷ்லாம் ஃப்ரீக்வெண்ட். ஸோ ஈவன் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, 1943 பெங்கால் ஃபெமைன் நடந்தது, நிறைய பேர் தே லாஸ் தேர் லைஃப். அண்ட் நம்ம பிரிட்டிஷை வந்து கிரிட்டிசைஸ் கூட பண்ணோம், தட் இஸ் லைக் நீங்கள் ஒரு ரிலீஃப் மெஷர்ஸை எடுத்துகிட்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்ல ஃபெமைன் நடந்தது, இந்த ஃபெமைனுக்கு ஒரு ரிலீஃப் கூட கொடுக்கல வெஸ்டர்ன் பாகிஸ்தான்ல இருந்து, தே வேர் லைக் இக்னோர்ட். அண்ட் இதுவரையும் இல்லாம கல்ச்சரலி தே வேர் இக்னோர்டு, சரியா, லிங்குவிஸ்டிக்லி இக்னோர்டு அந்த லாங்குவேஜ் பேசிஸ்ல. அண்ட் இதுவரையும் இல்லாம சி வெஸ்டர்ன் பாகிஸ்தான் இதை இவங்களை வந்து எப்பவுமே ஒரு டாமினேட்டிங்காக தான் பார்த்தாங்க, சரிங்களா. அண்ட் இதுவரையும் இல்லாம ஒரு ப்ராப்பர் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. நம்ம நேத்தே பார்த்திருப்போம், தட் இஸ் லைக் கான்ஸ்டிடியூஷன் எப்போ ஃப்ரேம் பண்ணாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் டுக் தெம் 22 இயர்ஸ் ஆர் 25 இயர்ஸ். ஸோ 1973 தான் அவங்க கான்ஸ்டிடியூஷனே வருது, சரிங்களா. நோ டெமோக்ரஸி வாஸ் தேர். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் பீப்புளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் எவ்வளோ நாள் தான் கம்னு இருப்பாங்க. ஸோ தே ஸ்டார்டட் ப்ரொடெஸ்டிங் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸஸ்லாம் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் ப்ரிவெயிலிங் இன் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான், சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் எடுக்கிறேன், ஸோ தட் இட் குட் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரைட் டவுன் நோட்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரி, ஓகே. ஸோ 1970ஸில் லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் அப்போசிஷன் வாஸ் ஷோன் அண்ட் ஒரு நான் கோஆபரேஷன் மூமெண்ட் லான்ச் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்போ இருந்த பாகிஸ்தானி ஜென்ரல், சரியா. ஸோ அப்போ பாகிஸ்தான் பிரசிடென்டாக இருந்தார், ஹிஸ் நேம் இஸ் யாகா கான், சரிங்களா. ஸோ அவர் ஃபோட்டோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, யாகா கான். ஸோ இவர் ஒரு டிக்டேட்டராக இருந்தார் பாகிஸ்தானில். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, நம்ம வந்து டெமோக்ரஸி எடுத்துகிட்டு வருவோம்,
சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி யாகா கான் பார்த்தீங்கன்னா மார்ஷல் லா தான் இருக்கணும் பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ண ட்ரை பண்ணால் கூட அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார் சரிங்களா. ஸோ இவர் இருக்கும் போதெல்லாம் கான்ஸ்டியூஷன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பீப்பிள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே நான் எலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். அண்ட் தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்டு சரிங்களா. ஸோ இட் இஸ் செட் தட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் சின்ஸ் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் சரிங்களா. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பங்களாதேஷுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. பட் எனிவே வில் சி. ஸோ இந்த எலெக்ஷனை பற்றி பேசணும்னா லைக் மொத்தமாக வந்து 330 சீட்ஸ். ஸோ 300 சீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் என்னன்னா 160 சீட்ஸ் வந்து ஈஸ்டர்ன் பாகிஸ்தானில் இருந்தது, 140 வந்து வெஸ்டர்ன் பாகிஸ்தான். ஸோ உமன்ஸுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க சரியா, நாங்கள் ஜெண்டர் பயாஸ்டாக இல்லை அப்படின்ட்டு. பட் எனிவே இங்கே ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி வேர் கண்டஸ்டிங். ஸோ மேஜர்லி ஒன்று வந்து ஆவாமி லீக் சரிங்களா, அந்த அதர் ஒன் இஸ் லைக் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி. ஸோ பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டியை லீட் பண்ணி நடந்தாரு ஜுல்ஃபிகர் அலி புட்டோ சரிங்களா. அண்ட் ஆவாமி லீக் வந்து பங்களாதேஷ் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ஈஸ்ட் பாகிஸ்தான் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அண்ட் இதை வந்து லீட் பண்ணி நடந்தாரு ஷேக் முஜிபுர் ரஹமான் சரியா. ஸோ இவங்கள தான் வந்து பந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, பங்கால பந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க மக்கள்லாம் ஆசையா. ஸோ எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 162 சீட்ஸ் ஆர் 160 சீட்ஸ் ஆவாமி லீகே ஜெயிச்சிட்டாங்க சரியா. அண்ட் ஷேக் முஜிபுர் ரஹமான் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவலண்டாக இருந்தது. ஏன்னா 150 எடுத்தால் தான் மெஜாரிட்டி, 160 பிளஸ் ஆவாமி லீக்கு வந்துடுச்சு. ஸோ மெஜாரிட்டி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் டெமோக்ரஸியில், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுக்கும் போது ஆகா கானுக்கு இந்த ரிசல்ட்ஸ் பிடிக்கல. அண்ட் ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் பீப்புள் வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூஸாக டிலே பண்ணிக்கினே இருந்தார் பவர் டிரான்சிஷனை சரியா. அந்த டிலே பண்ணிக்கினே இருக்கும்போது மக்கள்லாம் வந்து ரொம்ப வயலண்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால அவர் என்ன பண்ணார்னா இன்னொருத்தர் யாரோ நுரூல் அமீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவரை வந்து பிரைம் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணிட்டு ஆவாமி லீக்குக்கும் ஜுல்ஃபிகர் அலி புட்டோக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சமாதானம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் சரியா. பட் ஹவர் சமாதானத்துக்கு யாருங்க ஒத்துப்பா. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் சிச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது சிவில் வார் சிச்சுவேஷன்னா மக்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா. அண்ட் வயலண்ட் ப்ரொடெஸ்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அண்ட் இதை ஒரு சிவில் வார் சிச்சுவேஷன்ஸாக இவங்க எடுத்துக்கினாங்க. அண்ட் இதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணார் தெரியுமா, ஹி பாட் இன் ஆப்ரேஷன் சர்ச் லைட் சரியா. ஸோ இது வந்து ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் பிளான் மாதிரி சரிங்களா. அண்ட் இந்த ஆபரேஷன் சர்ச் லைட் எடுத்துட்டு வந்ததுக்கு இவர் என்ன ரீசன்ஸ் கொடுத்தாருன்னா, சி தேர் ஆர் பிஹாரி முஸ்லிம்ஸ் சரிங்களா. ஸோ தேர் ஆர் பிஹாரி முஸ்லிம்ஸ் இன் பங்களாதேஷ் அண்ட் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது. ஸோ இந்த பிஹாரி முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருந்தவங்க வந்து தேவர் ப்ரோ பாகிஸ்தானிஸ், தேவர் லைக் இன் மைனாரிட்டி ஆனால் தேவர் ப்ரோ பாகிஸ்தானிஸ். ஸோ பெங்காலி பீப்பிள் தான் அங்கே அதிகம், பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்பிள். ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வயலன்ஸ் நடத்துறாங்க, இவங்களெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் ஆப்ரேஷன் சர்ச் லைட் சரிங்களா. ஸோ திஸ் ஆப்ரேஷன் சர்ச் லைட் வாஸ் லான்ச் டியூரிங் 1971 எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 26, 1971 சரிங்களா. அண்ட் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் லான்ச் பண்ணோடனே மிலிட்ரி ட்ரூப்ஸ் எல்லாருமே பங்களாதேஷில் பிளேஸ் ஆயிட்டாங்க. அண்ட் இட் இஸ் செட் தட் இது வந்து ஒரு ஜீனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இதை, அதாவது கில்லிங் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் மெனி வேர் ரேப் ஸோ ஒரு மெசக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா. ஸோ இது நடந்த உடனே பங்களாதேஷில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. அண்ட் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் வந்து சிவில் வார் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, இது வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒன் சைடட் வாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டோரியன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ணது வந்து ப்ரொடெஸ்ட், மக்கள் பண்ணது வந்து ப்ரொடெஸ்ட், ஆனால் இது ஒரு சிவில் வார் ஆங்கிள் காமிச்சு ஆப்ரேஷன் சர்ச் லைட் வாஸ் பாட் பை ஆகா கான் அண்ட் ஜீனோசைட் ஹேப்பன்ட். அண்ட் இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெனி பீப்புள் லைக் கேம் டு இந்தியா, அதாவது தே ஸ்டார்டட் மைக்ரேட்டிங் டு இந்தியா, நான் இவங்களை வந்து நம்ம ரெஃப்யூஜின்னு கூப்பிடுவோம் சரியா. அண்ட் இந்தியா அந்த டைமில் என்ன பண்ணாங்க, இப்போ தான் இந்தியாவுடைய ரோல் மேஜராக நம்ம பேசணும் சரிங்களா. ஸோ இந்தியா இப்போது அந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி இட் வாஸ் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் இந்திரா காந்தி. ஸோ ரெஃப்யூஜிஸ் இப்படி வரவே சி வி ஆல்வேஸ் ஹேட் அ லிபரல் பாலிசி டுவர்ட்ஸ் ரெஃப்யூஜிஸ். ஸோ அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், டிபெட்டாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், நம்ம லிபரலாக தான் இருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வர்றவங்கள வந்து கேஷ் கேம்ப் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அவங்களுக்கு ஃபுட்டு ஆர் பேசிக் நெசசிட்டிஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணோம், வி கேவ் தம் எய்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ். பட் ஹவ் எவர் இது நம்ம மேலேயும் ஒரு இம்பாக்ட் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா.
சோ இம்பாக்ட்னா எப்படி சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் செட் தட் 10 lakhs பீப்புள் மைக்ரேட்டட் ஃப்ரம் பங்களாதேஷ் டு இந்தியா 10 lakhs 1971ல ஸோ 1,00,000 பேருக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்னா நம்ம எக்கானமி மேலே இருக்கிற பேர்டன் யோசிச்சு பாருங்க அண்ட் அப்போது நம்ம ஒரு ஃபுட் சர்ப்ளஸ் நேஷன் சொல்கிற மாதிரி கூட நம்ம கிடையாது சரியா இட் ஹேட் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் அவர் எக்கானமி அண்ட் சி திஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் அவர் ஸ்டெபிலிட்டி டூ ரைட் ஸோ இங்கேருந்து இங்கே பீப்புள் வராங்க அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க நாளைக்கு அவங்களே ஒரு கமிட்டி ஒரு குரூப் ஒரு ஆர்கனைசேஷனாக மாறி தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வைங்களே திஸ் மைட் ஆல்சோ லீட் டு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியில் ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் கூட வி ஹேட் கன்சர்ன்ஸ் தட் இஸ் ஃபார் இந்தியா சரியா பட் ஹவர் சி இங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் உங்களுக்கு தெரியணும் ஹவர் இனிஷியலி வி டிட்ன்ட் டேக் எனி ஆக்ஷன் ஸோ இப்போ இது March 26 ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி ஐ ஃபர்காட் டு டெல் திஸ் பாயிண்ட் அதாவது என்னன்னா இது ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்போ என்ன சொன்னாங்கன்னா சி இந்தியா தான் வந்து பங்களாதேஷில் பெங்காலி பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க அதாவது இஸ்ரேலோட சேர்ந்து இன்டர்னல் விஷயத்துல தலையிடுறாங்க இதனால தான் இந்த சிவில் வார் சிச்சுவேஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிளைம் பண்ணி நடந்தாங்க பட் ஹவர் நம்ம என்ன சொன்னோம் நம்ம என்ன செஞ்சோன்னா லைக் வி கேவ் தம் வார்னிங் பாகிஸ்தானுக்கு சி ஃபர்ஸ்ட் வி டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் சரியா ஸோ நம்ம அடுத்தவங்களுடைய அட்டானமி ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸ்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் பட் அகெயின் இங்கே த க்வெஸ்டன் இஸ் ஆன் ஆர் செக்யூரிட்டி அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் அண்ட் இம்பாக்ட் ஆன் அஸ் ஸோ ரெஃப்யூஜி வராங்க நிறைய பேர் ஸோ பாகிஸ்தான் கைண்ட்லி ஸ்டாப் திஸ் ஆப்ரேஷன் சர்ச் லைட் அண்ட் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வி கேவ் அ வார்னிங் பட் ஒரு சென்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வரா மாதிரியே தெரியல சரிங்களா ஸோ இப்போது இந்தியா ரியாக்ஷன் என்னவாக இருந்திருக்கணும் நம்ம வந்து ரெஃப்யூஜிஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆர் நம்மளுடைய மிலிட்ரி ட்ரூப்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் மார்ச் மாதத்துலேயே நடக்குது ஃபெப்ரவரியிலேயே ரா தன்னுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அதாவது என்னென்னா பாகிஸ்தான் வந்து வெப்பனரிஸ்லாம் டெவலப் பண்ணின்னு இருக்காங்க அங்கே ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் மாதத்துலேயே ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ரா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சரியா அண்ட் ரா பற்றி பேசணும்னா சி ரா வந்து இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதாவது ஆஃப்டர் தி டிஃபீட் ஆஃப் இண்டோ சைனா வார் அதாவது அக்சைஜன் ரீஜன் நம்ம கையை விட்டு போனதுக்கப்புறம் நம்ம என்ன யோசனா சரி நம்ம கிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு போலீசிங் இருக்கணும் சரியா ஸோ இன் ஆர்டர் டு லுக் ஆஃப்டர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ரா எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அண்ட் ரா பாகிஸ்தானை பேஸ் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க வெப்பன்ஸ்லாம் இவங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பட் இந்தியா வாட் வி டிட் இஸ் லைக் வி வெயிட்டட் சரியா ஸோ இந்தியா வெயிட்டட் டில் டிசம்பர் சரிங்களா அண்ட் டிசம்பர் வரையும் நம்ம வெயிட் பண்ணதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஃபஸ்ட்டு வந்து மான்சூன் இப்போ மான்சூன் சீசன் வருதா அங்கே பங்களாதேஷில் இருக்கிற லேண்ட் டெரெயின் வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்காது ஃப்ளட்டிங் வர டைமு மான்சூன் சரியா ஸோ மான்சூன் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் ரெண்டாவது இந்தியா இப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூவை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சரியா ஸோ நிறைய ஒரு வேர்ல்டு ரெக்கக்னிஷன் எடுத்துகிட்டு வரணும் அதாவது வேர்ல்டு எல்லாமே இங்கே திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வி வென்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி நேஷன் டு லுக் இன்டு திஸ் இஷ்யூ சரியா ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன்ஸ்க்காக செகண்ட் திங் அண்ட் தி தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வை வி வெயிட்டட் இஸ் லைக் சி இந்த டைம்ல தான் பாகிஸ்தான் அண்ட் சைனா வேர் க்ளோஸ் சரிங்களா இப்போ அங்க இருந்த ஆர்மி ஜென்ரல்ஸ் அண்ட் நேவி ஜென்ரல்ஸ் ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே கூட்டுக்கா வேலை செஞ்சாங்க இட் வாஸ் தி ஒன்லி டைம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இது சரியா ஸோ எல்லாருடைய ரிப்போர்ட்ஸ் என்னவாக இருந்ததுன்னா சி இப்போ நம்ம ஏதாவது அட்டாக் எடுத்துட்டு வரோம் பங்களாதேஷ் உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தென் சைனா வில் டெஃபினெட்லி கம் இன் டு பிளே ஆனா நம்ம ஒரு 5 months 6 months டிலே பண்ணி போனோம்னு சொல்லிட்டு டிசம்பர்ல போறோம்னு சொல்லிட்டு வைங்களா அப்போ விண்டர் வந்துடும் விண்டர்ல லைக் ஹிமாலயன் ரீஜன்ஸ் ரொம்ப கோல்டாக இருக்கும் அண்ட் சைனீஸ் ஹெல்ப் கிடைக்கிறது பங்களாதேஷுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும் ஸோ அது வந்து நம்ம அட்வான்டேஜாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சீஃப்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அண்ட் இது வரையும் இல்லாமல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வேறு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணோன்னா இன்டர்நேஷனல் ரெக்கக்னிஷன்ஸ்க்காக யூஎஸ்ஏ கிட்ட போனோம் ஸோ யூஎஸ்ஏ கிட்ட போகும்போது இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்லாம் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் நடக்குது ஆப்ரேஷன் சர்ச் லைட் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது யூஎஸ்ஏ என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஒரு ரொம்ப ஒரு இன்அப்ரோப்ரியேட்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க யூஎஸ்ஏ என்ன சொன்னாங்கன்னா சரி வந்திருக்காங்கன்னா செந்தம் பேக் அப்படின்ட்டாங்க ஸோ அப்போது இந்திரா காந்தி திருப்பியும் இதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்தாங்க அதாவது என்னென்னா செந்தம் பேக்குன்னு சொல்லிடுறீங்க ரைட்டு இதே மாதிரி தான் ஹிட்லர் அங்கே இருந்த ஜூயிஸுக்கு அகெயின்ஸ்டாக இவ்வளோ ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ ஜூயிஸ் வந்து திருப்பியும் ஹிட்லர்கிட்டே அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் நம்ம ரிப்ளைலாம் கொடுத்தோம் பட் அகெயின் இங்கே விஷயம் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தான் பை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அண்ட் இது வரையும் இல்லாமல் பாகிஸ்தான் அண்ட்
சைனா வேர் ஆல்சோ ஃப்ரெண்ட். ஏன்னா அப்போதான் பாகிஸ்தான் வந்து சாக்ஷம் வேலி சரியா, ஸோ ஷாக்ஸ் காம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், எஸ் HAKSGAM ஷாக்ஸ் காம், ஷாக்ஸ் காம் வேலி வந்து சைனாக்கு கொடுத்தாங்க. ஸோ சைனா அண்ட் பாகிஸ்தான் வேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இது வரையும் இல்லாமல் யூஎஸ்ஏவும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால யூஎஸ்ஏவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. சரி ரைட்டு, இப்போ இந்தியா டிசம்பரில் வாரில் என்டர் ஆகிடலாம் அப்படின்ட்டு டிசைடும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியா ஏன் வாருக்கு போகணும், அதாவது தன்னுடைய ட்ரூப்ஸே அனுப்பணும். சி சிம்பிள், இதே ரீசன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் பாகிஸ்தான் நம்ம மேலே பிளேஸ் பண்ண அலிகேஷன்ஸ், தட் இஸ் லைக் இஸ்ரேல் கூட சேர்ந்து நம்ம இங்கே கலவரத்தை தூண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரா கொடுத்த ரிப்போர்ட்டு. அண்ட் இந்தியா ஃபெல்ட் தட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி நடந்ததோ, கிராஸ் பார்டர் ஃபயரிங்லாம் எங்கே எப்படி நடக்குதோ, ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் பண்ணுவாங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் வாஸ் தேர். ஸோ அதனால் இந்தியா தாட் தட் ஓகே இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ்க்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்டர்ட் இன்டு வார். சரியா, அண்ட் வாரில் கூட எப்படின்னா இந்தியன் ஆர்மி ட்ரூப்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து டிப்ளாய் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, ஈஸ்டர்ன் சைட்லேயும் சரி வெஸ்டர்ன் சைட்லேயும் சரி. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட அட்டாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட டிப்ளாய் பண்ண வேண்டியதாக இருந்தது சரிங்களா. அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பங்களாதேஷில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது முக்தி பாஹினி அப்படின்ட்டு சரியா, ஸோ முக்தி பஹினி இது வந்து ஒரு ஆர்ம்டு ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க, இவங்களுக்கு வெப்பன்ஸும் கொடுத்தாங்க, அதாவது பிஎஸ்எஃப் ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க, மிலிட்ரி டாக்டிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இது எதுக்காக பண்ணாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லோக்கல் சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுக்காக சரியா. ஸோ அந்த டிலே பண்ணாங்க இல்லையா, டிலே பண்ணதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி இந்தியாவுடைய ஸ்டான்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி பாகிஸ்தான் பீப்பிள் என்ன கேட்குறாங்க, டெமோக்ரஸி மூலியமாக எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு, எலெக்ஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள், இது தானே கேட்குறாங்க, இது ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இதுதான் இந்தியாவுடைய கிளைம் சரிங்களா. அண்ட் இந்த டைமில் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணாங்க, தட் இஸ் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு திஸ் வார் ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ டிசம்பரில் தான் என்டர் ஆனாங்க, இப்போ டிசம்பர் 16, அதனால தான் நம்ம இந்த ஆர்டிக்கலையும் பார்க்க போகிறோம் சரியா. ஸோ டிசம்பர் 16 என்டர் ஆனாங்க, பட் ஆகஸ்ட்லேயே தே சைன்ட் அன் இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா, தட் இஸ் இந்தியன் சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன். ஸோ திஸ் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி. ஸோ இந்த ட்ரீட்டி நம்ம ஏன் ரஷ்யா கூட சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இதுக்கும் வந்து சில ரீசன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபஸ்ட்டு வி யூஸ் டு சப்ளை வீட் டு ரஷ்யா, ஸோ ரஷ்யாவுக்கு வந்து வீட்டு தேவைப்பட்டு நடந்தது. அண்ட் இது வரையும் இல்லாமல் ரஷ்யா வந்து நம்மளுக்கு வெப்பனரி சப்ளை பண்ணாங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா வென் சப்ளைங் ஆஃப் வெப்பனரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ஸ்ட்ரிங் அட்டாச். ஸோ ரஷ்யா வந்து சொல்ல மாட்டாங்க, அதாவது நீ இப்படி பண்ணாதான் நான் உனக்கு சப்ளை பண்ணுவேன், நீங்கள் இந்த ஸ்டான்ஸ் எடுத்துருவாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்டர்நேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ப்ரெஷர்லாம் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க ரஷ்யா. ஸோ இந்தியாவுக்கு வெப்பனரிஸ் தேவை, அண்ட் ரஷ்யா கிட்டலேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அண்ட் யூஎஸ்ஏ சைனா பாகிஸ்தான் மூணு பேரும் ஒரு நெக்ஸஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள சரியா. அண்ட் இந்தியாவுக்கு அந்த டைமில் இன்டர்நேஷனல் சினாரியோவில் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போது யூஎஸ்எஸ்ஆர் தான் ஒரு நல்ல ஆப்டான பார்ட்னராக இருந்தாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் அப்போது வந்து கோல்டு வார் டைம் சரிங்களா. அண்ட் அந்த கோல்டு வார் டைமில் ரஷ்யா என்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா, தென் யூஎஸ்ஏ சைனாக்கு இது கொஞ்சம் பேக் ஃபயரிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் இப்போ ரஷ்யா இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணாங்க ரைட் சார், இப்போ ரஷ்யாவும் சைனாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சேம் ஐடியாலஜிஸ் உள்ள நேஷன்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சி ரஷ்யா இல்லை யூஎஸ்எஸ்ஆர் சேம் ஐடியாலஜிஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சி அட் தட் டைம் தெர் வாஸ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் ரஷ்யா, அவங்களுக்குள்ளேயே பார்டர் டிஸ்பியூட் கிளாஷஸ்லாம் அங்கே நடந்திருக்கு சரிங்களா, யூஎஸ்எஸ்ஆர் சைனா கூட. அண்ட் இது வரையும் இல்லாமல் என்ன டிஸ்பியூட்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கம்யூனிசம் மாடல். ஸோ இது நம்ம கம்யூனிசம் பார்க்கும்போதே பார்த்துருப்போம், தட் இஸ் லைக் 1971 இங்கேயும் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் ஸ்பிளிட்ஸ் நடக்கும் சரிங்களா. ஸோ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரிவாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில். எதுக்காக, இட் இஸ் பிகாஸ் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அ டிஃபரன்சஸ் இன் தி ஐடியாலஜிஸ் பிட்வீன் யூஎஸ்எஸ்ஆர் அண்ட் சைனா. ஸோ இங்கே மாவோ ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணும்னு சைனா சொல்லுவாங்க, அங்கே வந்து சோஷியலிசம் கான்செப்டே வேற யூஎஸ்எஸ்ஆரில். ஸோ இந்த டிஃபரன்சஸ் வேர் அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு சாதகமாக அமைஞ்சது, அண்ட் இந்தியா யூஎஸ்ஏ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி நம்ம சைன் பண்ணிட்டோம் சரி ஓகே. இப்போ டிசம்பரில் நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், தட் இஸ் இந்தியா பாகிஸ்தான் வார் ஆஃப் 1971 டிசம்பரில் நம்ம வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை வார்னா என்ன பண்ணோம் நம்ம, சி சிம்பிள் அட்டாக் பண்ணோம் பாகிஸ்தான் ஆர்மியை. அண்ட் இது வரையும் இல்லாமல் ரெஃப்யூஜிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம், எந்தெந்த ரெஃப்யூஜிஸ்லாம் மைக்ரேட் ஆகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தோம். ஸோ இட் இஸ் செட் தட் 13rd டிசம்பர் வந்து இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு சரியா. அண்ட் 16th, அதாவது இன்னைக்கு இந்த வார் முடிஞ்சே முடிஞ்சு போச்சு சரியா. ஸோ இங்கே தான் இந்தியா வந்தி வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன ரீசன்ஸ் ஃபேவரபிளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபஸ்ட்டு மான்சூன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதனால தான் நம்ம டிலேவே பண்ணோம். அண்ட் இது வரையும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு வந்து யூஎஸ்ஏ அண்ட் சைனாவுடைய சப்போர்ட் கிடைக்கல சரிங்களா. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் லைக் நம்ம இந்த ட்ரீட்டி சைன் பண்ணிட்ட உடனே ஆகஸ்ட் மாதத்தில் கோல்டு வார் ஏரா வேற சரியா. அப்போது யூஎஸ்ஏ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா,
அவங்களுடைய ஷிப் 7 ஃப்ளீட் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. பே ஆஃப் பெங்கால்ல இருந்தது அது. பட் சின்ஸ் வி ஹவ் லைக் சைன்ட் தி அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா, யூஎஸ்ஏக்கு இது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஏன்னா இப்போ அவங்க ஷிப்பை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரஷ்யாவும் இன்வால்வ் ஆகும், இது வேர்ல்டு வார் சுச்சுவேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அண்ட் இது வரையும் இல்லாமல் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒன்லி வியட்நாம் வார் வாஸ் தேர், சரியா? ஸோ யூஎஸ்ஏ ஃபேஸ்ட் அ ஹியூஜ் லாஸ் இன் வியட்நாம் வார், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆர்டிகல் 9 ஆஃப் தி இண்டோ சோவியத் ட்ரீட்டி உங்களுக்கு தெரியணும். ஆர்டிகல் 9, ஆர்டிகல் 9ல தான் நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப் எய்தர் பார்ட்டி பீயிங் சப்ஜெக்டட் டு அன் அட்டாக் ஆர் எ த்ரெட், தென் போத் தி பார்ட்டிஸ் வில் ஒர்க் டுகெதர் இன் மியூச்சுவல் கன்சன்ட்ரேஷன் டு ரிமூவ் தி த்ரெட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ அப்படியே எக்ஸாக்ட் வேர்ட்ஸாக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் இன்டென்ஷன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதாவது கான்செப்ட் இண்டோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேட், விச் வாஸ் அ மேஜர் ஸ்டெப், சரியா? ஸோ இந்தியன் ஆர்மி உள்ளே போயிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் வேறு இல்லை. அண்ட் இதுவரையும் இல்லாமல் அங்கே நம்ம ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணாங்க பாருங்கள், தட் இஸ் முக்தி பாயினி, இவங்களுடைய சப்போர்ட். இவங்க வந்து கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக்கில் எக்ஸ்பர்ட் வேறு. ஸோ இந்த சப்போர்ட் மூலியமாக இந்தியா வந்தி வார், அதாவது இந்தியா வந்தி வார்னால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி தாக்காவில் இருந்தாங்க பாகிஸ்தான் சீஃப்ஸ் எல்லாமே, சரியா? December 16 தாக்கால ஒரு ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ் இருந்திருக்கு, சரிங்களா? அங்கதான் லெப்டினன்ட் ஜெனரல் இருந்திருக்காரு, அமீர் அப்துல் கான் நியாசி அப்படின்ட்டு, சரியா? ஸோ பேர்லாம் அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு கதை மாதிரி நல்லா இருக்கணுமேனு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இங்க என்ன ஆச்சுன்னா, இந்தியன் லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்தீப் சிங் அரோரா, இவர் கூட இருந்தவர் மிஸ்டர் ஜோசப் அப்படின்ட்டு, ஸோ அவருடைய இன்டர்வியூ, சாரி ஜேக்கப், ஸோ அவர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்தார், சரிங்களா? மிஸ்டர் ஜேக்கப் அவர், அதே மாதிரி ஹரி சந்த் திவான், இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்கெல்லாம் இவர் நியாசியா பார்க்க போயிட்டாங்க. போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இதை பாருங்க, நாங்கள் எங்களுடைய ட்ரூப்ஸை ஃபுல்லாக நாங்கள் இங்கே டிப்ளாய் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ நீங்கள் வெளியே கூட போக முடியாது. அண்ட் இதுவரையும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே உங்கள் மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க. அண்ட் யூஎஸ்ஏ சைனா உங்கள் ஹெல்ப்புக்கும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இங்கிலேருந்து நீங்கள் வெளியே போனோன்னா கைண்ட்லி சரண்டர், எங்கள் கிட்ட டைம் இல்லை, கைண்ட்லி சரண்டர் அப்படின்ட்டாங்க. அண்ட் இதுவரையும் இல்லாமல் சி தெர் வாஸ் அன் ஹியூஜ் ப்ரெஷர் விச் வாஸ் தேர் ஆன் தெம் ஆல்சோ. ஸோ என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி இந்தியா வாஸ் இந்த ஒப்பீனியன் தட் இப்போ இதே மாதிரி சிஸ்டம் ப்ரிவலண்ட்டாக இருந்ததுன்னு வைங்களா, இப்போ நம்ம மிலிட்ரி ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிட்டோம், எங்கேயாவது சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்ட் ஸ்டில்லாக ஆகிடும். எப்படி ஜம்மு காஷ்மீரில் நடந்தது, ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சண்டே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிச்சுவேஷன் மாதிரி ஆகிடும் பங்களாதேஷ்லையும். ஸோ அதனால சீக்கிரமாக அவங்கள சரண்டர் பண்ண வைங்க, இந்த வார எண்டுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே பயங்கரமான ப்ரெஷர். அண்ட் கிட்டத்தட்ட 90,000 பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ் வர் தேர் இட் சீம்ஸ் தட் இஸ் இன் பங்களாதேஷ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட இட் செட் லைக் சொல்கிறாங்க லைக் 7,000-8,000 தான் இருந்தாங்க அப்படின்ட்டு, சரியா? பட் அகைன் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ட்ரெட் காமிச்சு வி ஆஸ்க்டு தெம் டு சரண்டர் அண்ட் ஓவர் 95,000 பாகிஸ்தானி ட்ரூப்ஸ் சரண்டர் டு தி இந்தியன் forces and it is said that it happened to be the largest surrender after World War II. அவங்க சரண்டர் பண்ணது பிகாஸ் தே ஹேட் நோ அதர் ஆப்ஷன்ஸ், ப்ரெஷரில் அவங்களும் கையெழுத்து போட்டாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போது யூபிஎஸ்சியில் வைவி வந்தி வார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சி ஃபஸ்ட்டு நம்ம மிலிட்ரி சுப்பீரியர்ஸ் இருந்தாங்க, ரா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுடைய மொரால் கூட கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு வென் இண்டியன்ஸ் ஆர் லைக் இன்டர்ஃபியரிங் இன் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய மொராலும் கம்மி ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆட் டு இட் தே ஆர் ஃபைட்டிங் வித் தி ஓன் பீப்பிள், அந்த ஒரு கில்ட்டு கூட அவங்கக்கிட்ட இருந்தது, சரிங்களா? அண்ட் முக்தி பாயினியோட சப்போர்ட் நம்மளுக்கு மேஜராக இருந்தது, சைனா யூஎஸ்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வித் யூஎஸ்எஸ்ஆர், ஸோ இதெல்லாம் தான் ரீசன், சரிங்களா? அண்ட் இங்கேயும் வந்து லைக் யூஎஸ்ஏ நிறைய ப்ரெஷர்லாம் போட்டாங்க நம்ம மேலே, லைக் வார் ஸ்டாப் பண்ணிடுங்க, சீஸ் ஃபயர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியா டிட் லிசன் அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க, ரஷ்யா நம்மளுக்கு வீட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டைம் பார்த்து அடிக்கிறது, சரிங்களா? சரி ஓகே. அண்ட் இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோடைய அவுட்கம் தான் சிம்லா அக்ரிமெண்ட், சரியா? ஸோ அப்போ சிம்லா அக்ரிமெண்ட் யார் கூட நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ, இவர் தானே சார் எலெக்ஷனில் நின்று தோத்து போனவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அங்கே இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இவர் வருவார், சிம்லா அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவார். ஸோ July 2, 1972 நம்ம இதை சைன் பண்ணோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷை ஒரு நேஷனாக ரெக்கக்னைஸ் பண்ணணும், சரியா? ஸோ இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணிடணும், பாகிஸ்தானும் ரெக்கக்னைஸ் பண்ணணும், சரியா? அதே மாதிரி நிறைய பியூரோக்ராட்ஸ் என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி திஸ் இஸ் அ சான்ஸ் ஃபார் இந்தியா டு கெயின் கண்ட்ரோல் ஆஃப் காஷ்மீர் ஆல்சோ, சரியா? ஸோ காஷ்மீரை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க, சரிங்களா? பட் ஆனால்
சுல்ஃபிகார் அலி பூட்டோ என்ன தெரியுமா சொன்னாரு, நான் கண்ணி இங்க வந்து பாகிஸ்தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க, என்ன உயிரோடையே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓப்பனாக. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல்சோ இந்தியா ரியலைஸ்டு தட் ஓகே பாகிஸ்தான் இஷ்யூ இப்போ எடுத்து பேசணும்னா பிரச்சனை தான் வரும். பட் ஹவர் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் அ மிலிட்ரி கண்ட்ரோல் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு சீஸ் ஃபயர் லைனாக தான் இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே சண்டை போட்டோம், அப்படியே ஸ்டாப் ஆயிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அந்த லைனை வந்து ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ண மாட்டோம், அதாவது நீங்களும் உள்ளே வர மாட்டீங்க நானும் உள்ளே வர மாட்டேன், யூனிலேட்ரலி வில் நாட் டூ இட், பைலேட்ரலி பண்ணலாம் சரிங்களா. ஸோ ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணால் யூனிலேட்ரலி வில் நாட் டூ இட் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. நீ இது வரையும் இல்லாமல் ரெண்டு நேஷனுமே என்ன செஞ்சாங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் இனிமேல் தேவையில்லை, ரெண்டு பேர் பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை நம்மளே தீர்த்து சமூகமாக முடிச்சிடலாம்பா. ஸோ போதி நேஷன் வில் ரிசால்வ் தர் டிஃபரன்சஸ் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் த்ரூ பைலேட்ரல் நெகோசியேஷன்ஸ், ஆர் இஃப் இட் இன் கேஸ் ஆஃப் லைக் எனி தேர்ட் பார்ட்டி ரெண்டு நேஷனுமே மியூச்சுவலி அக்ரி பண்ணி ஒரு தேர்ட் பார்ட்டியை கூட்டிகிட்டு வரலாம் சரியா. பட் ஹவர் இட் இஸ் செட் பை ஃபியூ பீப்பிள் தட் வி லாஸ்ட் அ கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிசால்வ் தி இஷ்யூ ஆஃப் காஷ்மீர். பட் ஹவர் சி பங்களாதேஷ்க்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது சரிங்களா. அண்ட் இப்போ இந்த சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972 எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறாங்க. சரியா. ஸோ சிவிலியன்ஸ் கூட இருந்தாங்க, இவங்க வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், இவங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருந்தாங்க சரியா. ஸோ இந்த 95,000 பிரிசனர்ஸ் ஆஃப் வார்ஸை மீட்டுறதுக்காக தான் இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், புரியுதுங்களா. அண்ட் சரி, வாட் ஆர் தி அவுட்கம்ஸ் ஆஃப் திஸ் வார், ஆர் இந்தியாவுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் ஆர் கான்சிக்வன்சஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சி ஃபஸ்ட்டு இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட் இல்லாமல் போச்சு, அதே மாதிரி கம்யூனியல் த்ரெட் இல்லை, ப்ளஸ் அதே மாதிரி இட் வாஸ் சீன் ஆஸ் அ சைன் ஆஃப் செக்யூலரிசம் சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இப்போ ஹிந்து முஸ்லீம் சீக்ஸ் இவங்களுக்கு நடுவில்லாம் கம்யூனல் ரயாட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் இந்தியா. ஸோ இப்போ முஸ்லீம்ஸே வந்து முஸ்லீம் நாடு அங்கேயே வந்து இவங்க சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் சேஃபாக இருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் வாஸ் சீன் அஸ் அ ஒரு பொலிட்டிக்கல் விக்ட்ரி, ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியர் செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ப்ளஸ் ஆட் டு இட் சி எக்கனாமிக்லி ஆல்சோ தெர் வாஸ் லைக் ட்ரெயின் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் தேர் ஆர் மெனி சாங்ஷன்ஸ் விச் வாஸ் இம்போஸ்ட் ஆன் இந்தியா பை யூஎஸ்ஏ அண்ட் ஈவன் சைனா. பட் ஆனால் திஸ் எஸ்டாப்ளிஷ்டு தி இமேஜ் ஆஃப் இந்தியா ஆஸ் அ ஒரு ஹார்ட் பவர் ஆல்சோ. ஸோ இந்தியா வந்து ஒரு சாஃப்ட் பவர் நேஷன் கிடையாது, ஈவன் லைக் இன் ஹார்ட் பவர் அதிகமாக இருக்கு சரிங்களா. ஸோ இதை நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ்லன்னு சொல்லிட்டு பேசணும்னா இட் ஹேட் மேஜர் சோஷியோ பொலிட்டிகோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபினான்சியல் சேலஞ்சஸ் ஃபார் இந்தியா ஆல்சோ பிகாஸ் ஆஃப் திஸ் மைக்ரேஷன் சரிங்களா. அண்ட் இந்தியா வாஸ் கிரிட்டிசைஸ்டு ஃபார் வயலேட்டிங் தி டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி, பட் அகைன் தட் வாஸ் தி நீட் ஆஃப் தி ஆர் சரிங்களா. ஸோ இந்தியா வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் ஓகே நம்ம வந்து நான் அலைன்மெண்ட்டாக தான் இருப்போம், அதாவது யூஎஸ்ஏவும் தேவையில்லை யூஎஸ்எஸ்ஆரும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தது தானே நான் அலைன்மெண்ட். So this victory also it was a stepping stone for India in the world politics or in the foreign politics appdin solla nam solla seringla. So the balance of power was shifted to India in the South Asia solra mari aidiche in the war kaprom. And of course nam foreign policy la kuda konja changes non alignment la irundhu nam departure aayitom illaya. And what happened is like see in the war இந்தியாவுக்கு ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தது, தட் இஸ் ஒரு ஃபேவரபிள் ரிலேஷன்ஷிப் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தது வித் பங்களாதேஷ் சரிங்களா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆவாமி லீக் இருக்குன்னு வைங்களா, தே வில் பி ப்ரோ இந்தியா ஆவாமி லீக். அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கே ப்ரோ சைனீஸ் பார்ட்டி கூட இருக்கு சரிங்களா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு பங்களாதேஷில், பட் ஆவாமி லீக் எப்பப்பெல்லாம் பவருக்கு வராங்களோ தே வில் பி ப்ரோ இந்தியா. ஸோ ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் இந்தியாவுக்கு. அண்ட் இது வரையும் இல்லாமல் சி தெர் வாஸ் அ கான்செப்ட் விச் வாஸ் கால்ட் அஸ் டூ ஃப்ரண்ட் வார் த்ரெட் அப்படின்ற மாதிரி, டூ ஃப்ரண்ட் வார் த்ரெட், அதாவது என்னன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாகவே 1960s வர இந்தியாவுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, அதாவது பாகிஸ்தான் நினைச்சா நம்மள ரெண்டு இடத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம், ஒன்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த அதர் ஒன் இஸ் லைக் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த டூ வார் ஃப்ரண்ட் த்ரெட்டே வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு, இட் டிமினிஷ்ட் அப்படின்லாம் நம்ம சரிங்களா. ஸோ எஸ் தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் விச் வி கேன் இன்ஃபர். அண்ட் இதுக்கு மேலே எடிட்டோரியல் படித்து அதில் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் டீடைல் சரிங்களா. அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் ரெண்டு மூணு க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், கைண்ட்லி ட்ரை டு ரைட் இட்
The first one, critically comment on the India's role in the liberation and creation of Bangladesh of 1971. Bangladesh in 1971 and consequences on India. அதாவது இந்த வாரில் இருந்து வந்த கான்சிக்வன்சஸ் சரிங்களா. அதே மாதிரி சி 2013ல கேட்ட க்வெஸ்சன் இது சரியா. கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த கம்பல்ஷன்ஸ் விச் ப்ராம்ப்டட் இந்தியா டு பிளே டிசைசிவ் ரோல் இன் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ இதெல்லாம் எந்த டாபிக் இல்லை சார் நான் பிளேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சி இட் இஸ் ஜிஎஸ் பேப்பர் 1 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் சரிங்களா. போஸ்ட் இண்டிபெண்டன்ட் கன்சாலிடேஷன் அண்ட் ரீஆர்கனைசேஷன் வித் இன் தி கண்ட்ரின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்படி இல்லனா நீங்க இந்த க்வெஸ்சன் கூட எழுதலாம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சிப்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972? ஈவன் யூ கேன் ரைட் திஸ். சரி ஓகே, எனிவே மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் அ ஃபால்ஸ் கன்ஃபிலேஷன் பிட்வீன் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் பேஸ் பண்ணி நிறைய பேர் ஒரு கோர் ரிலேட்டடாக பேசுகிறாங்க. ஸோ ரீசெண்டாக மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிரண் ரிஜிஜு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு கிரியேட் அ பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி கல்ச்சர் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, சி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம எம்ஃபசிஸ் பண்ணோம், இதோடைய இம்பார்ட்டன்ஸு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தட் இஸ் ஃபார் தி க்ரோத் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஸ் ஆர் லைக் என்ஜாயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரியா. ஸோ அதே மாதிரி இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன்ஸ் டு என்ஷோர் தட் தே ஃபுல்ஃபில் தேர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தட் இஸ் தே ஆர் லிங்கிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸாக ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் ஹாவ் அ நோட், ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எடுத்துகிட்டு வரல, ராதர் எமர்ஜென்சியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்திரா காந்தி கவர்மெண்ட் அப்போ சரியா. அண்ட் அந்த டைம்லேயே தெர் வாஸ் அன் ஒப்பீனியன் விச் வாஸ் ப்ரிவெயிலிங் தட் இதை வந்து பைண்டிங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்போ இருந்த கவர்மெண்ட்டே என்ன யோசிச்சாங்கன்னா, இல்லை இது நான் பைண்டிங் ஆப்ளிகேஷன்ஸாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தட் இஸ் அஸ் ஆர்டிகல் 51A ஆஃப் அர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சரிங்களா. ப்ளஸ் ஆடட் டு இட் சி கான்ஸ்டிடியூன் அசம்பிளி மேக்கர்ஸ் அவங்க வந்து என்ன பிலீஃபில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த சோல் பர்பஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மஸ்ட் பி இண்டிவிஜுவல் டிக்னிட்டி சரியா. தட் இஸ் லைக் ஒரு பர்சன்ஸோடைய இண்டிவிஜுவல் டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஒரு பர்சன் இருக்காங்களா அவங்களுக்கு பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் கேரண்டி பண்ணப்படணும். ஸோ இதுக்காக தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க சரிங்களா. பட் அட் த மீன் டைம் இட் டசன் மீன் தட் இவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபுல் லிபர்ட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. தே ஹவ் பாட் இன் சம் செக்லிஸ்ட் ஆல்சோ சரி ஓகே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வருவோம். அதாவது மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு லிங்கேஜ் பண்ணார். ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சி ஆல் ரைட்ஸ் கம்ஸ் வித் டியூட்டிஸ் சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் டப்பாக இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது ஆல் ரைட் கம்ஸ் வித் டியூட்டிஸ்னா இட் இஸ் நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல் பட் ஃபார் தி ஸ்டேட் புரியுதுங்களா. ஸோ இப்போ ஆல் ரைட்ஸ்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ஸ் வித் டியூட்டிஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, தட் இஸ் லைக் ஐ ஷுட் நாட் பி டிஸ்கிரிமினேட்டட். ஆர் ஜென்ரலாகவே பேசுவோமே, இஃப் அ ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் தேர் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னா வாட் த ஸ்டேட் ஷுட் டூ, ஸ்டேட் ஷுட் என்ஷோர் தட் ஈக்குவல் கேர் இஸ் கிவன் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் தேர் இன் தி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா தென் வாட் த ஸ்டேட் ஷுட் டூ, தே ஷுட் நாட் இன்டர்ஃபியர் இன் டு தி லிபர்ட்டி ஆஃப் அதர்ஸ். ஸோ அதாவது என்ன சொல்ல வரணும் ஆத்தர், ஆல் ரைட்ஸ் கம்ஸ் வித் தி டியூட்டிஸ். ஸோ டியூட்டிஸ் வந்து யாருக்கு இருக்கணும், ஸ்டேட்டுக்கு இருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும், இண்டிவிஜுவலுக்கு இல்லை. ரேதர் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர பார்க்குறீங்க. அதாவது உங்களுடைய ஒப்பீனியன் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணு ஃபண்டமெண்டல் டியூட்டியை, அதுக்கப்புறம் தான் நீ உன்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் இதான் நம்ம ஃபேமஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் யோசிச்சாங்க கிடையாது. இண்டிவிஜுவல் டிக்னிட்டிஸ் இஸ் ஹோல் பர்பஸ் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் ஆர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தட் டூ ரைட்ஸ் டூ கம்ஸ் ஆன் லைக் லிமிடேஷன் சரிங்களா. ஸோ இப்போ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்குன்னு நாங்கள் டியூட்டி ஃபாலோ பண்ண மாட்டோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு தான் லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லலையே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ஸ் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சரி ரைட்டு, நீங்கள் டியூட்டி நான் பைண்டிங்னு ஆக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு. ஆனால் டியூட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் லாஸ் கூட தானே மேக் பண்ணுறீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் லாஸ் எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைட் டு பே தி டேக்ஸ், அதாவது பேயிங் அ டேக்ஸ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி இன் இண்டியா. பட் ஆனால் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலனா பெனால்ட்டி லெவி பண்ணுறீங்க இல்லையா. சரி ஓகே, இப்போ டோல் பூத்ஸில் நம்ம வந்து ஸ்லிப்பு வாங்கிட்டு தான் போகிறோம், நம்மளும் நம்மளுடைய டியூட்டியை பண்ணிட்டு தான் போகிறோம், லா என்ஃபோர்ஸ் பண்ண தான் படுது. பட் நம்மளும் வந்து ரிஸ்ட்ரெயின் ஆகலையே, இது என்னுடைய டியூட்டி நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லலையே. சரி ஓகே, ப்ளஸ் ஆட் டு இட் ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுவீங்களா, டியூட்டிஸ் டு கேர் ஃபார் தி எல்டர்லி அண்ட் ஃபார் தி சில்ட்ரன், டியூட்டி டு பே டோல்ஸ், டியூட்டிஸ் அகெயின்ஸ்ட் காசிங் ஹார்ம் டு அதர்ஸ், டியூட்டிஸ் டு ட்ரெட் தி என்விரான்மெண்ட் வித் கேர், இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போய்க்கினே இருக்கு, என்லெஸ் லிஸ்ட்.
இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. தட் இஸ் லைக் அக்கார்டிங் டு தி ஆட்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணி, சரியா? ஸோ இதெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக எவ்வளவு லாஸ் இருக்கு? இப்போ ஒரு மரத்தை போய் வெட்ட முடியுமா இதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? ஸோ ஸ்வரன்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்போ 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வரும்போது ஸ்வரன்சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதாவது என்னன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலனா பனிஷ்மெண்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க டைரக்டாக பண்ணலீங்க, கான்ஸ்டிடியூஷன்லன்னு சொல்லிட்டு பண்ணல, இதை இன்டைரக்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா, வென் ஃபண்டமெண்டல் டியூட்டி கேம் இன் டு பிளே, தட் இஸ் வியா ஆர்டிகல் 51A, தென் அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு சேஃபான டேர்ம்ஸாக இருந்தது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சரிங்களா? ஸோ நிறைய பேர் இதை வேகாக கன்சிடர் பண்ணாங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் டுடே இதோடைய எம்ஃபசிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஈக்குவலன்ஸாக பிளேஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிடியூஷன் உடைய பேசிக் எத்தாஸ் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ டியூட்டி பண்ணாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல், சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஆல் ரைட்ஸ் கம்ஸ் வித் டியூட்டிஸ், சரியா? அண்ட் இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட் நாட் தி இண்டிவிஜுவல்னு சொல்கிறது தான் ஆத்தருடைய இன்டென்ஷனே. ஃபைன், ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் டு யூ. எனிவே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் த ஸ்பீக்கர் ஹூ ஸ்டிஃபல்ட் டிபேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஆத்தர் இஸ் இன் தி ஒப்பீனியன் தட் இந்த ஃபார்ம் லா பில் பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதாவது ரிப்பீல் பண்ணாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி டிஸ்கஷனே நடக்கல. ஸோ அதனால ஆத்தர் வந்து இஸ் ஷோயிங் சம் சார்ட் ஆஃப் ஹேட்ரிட், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். சரி, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வென் த பில் வாஸ் ரிப்பீல்ட், இதை பேஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கல. அண்ட் டிஸ்கஷன்ஸ் ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்பீக்கர் என்ன சொல்றாருன்னா, சி ஐ வில் அலோவ் தி டிஸ்கஷன் ஒன்லி வென் த ஹவுஸ் இஸ் இன் ஆர்டர், நீ ஒழுங்காயிரு, அப்போதான் நான் வந்து டிஸ்கஷன் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, சரிங்களா? ஸோ இப்போ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதை யாருங்க ஒத்துப்பா, நீ ஒழுங்காயிரு, அப்போதான் நான் செய்வேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம், புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ ஹியர் த ஆத்தர் ட்ரைஸ் டு இன்டர்பிரேட் தட், சி தர் இஸ் அ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் இன் லோக்சபா, சரிங்களா? அண்ட் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிசினஸ் இன் லோக்சபால எடுத்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ ரைட், there is no power for the speaker to utter these sort of words or to say that I will allow a discussion only when the house is in order, seringla? Plus added to it, in the article enna solranga, speaker nanachirundha enna pannirukalana, see yaravadhu prachana pandranga avangala vandu suspend pannirukalam or house suspend pannirukalam, appadi illaya or time limit fix pannirukalam discussions kaga, idhu dhaan time limit appdinte. And adu kuda time limit la eppadi na like and the bill la vandu quick aga pass pananum appdin solra mari or situation vandhadan, so author sutti enna solrarana, he can adjourn the house, suspend the house, but he has no power to refuse a debate. And ipo naanga enna pannirundhom, we are just obstructing, right? And according to Jennings, avanga enna solrarana, obstruction is a ordinary part of parliamentary procedure, and inga speaker pannirukkaradhu enna, good condition, good behavior as a condition for debate nra mari or situation create pantaru. ப்ளஸ் ஆட் டு வச்சு ஒரு ஒப்பீனியனும் ரைஸ் ஆக்கலாம், டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆல் இண்டியா கிசான் சபா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க, அதாவது என்னென்னா, இந்த 3 ஆக்ட்ஸில் நிறைய சேஃப் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன சேஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, MSPக்காக ஒரு புது லா எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வி உட் ஹவ் கிரியேட்டட் எ நியூ டிமாண்ட், ஆர் அட்லீஸ்ட் லைக் வாட் இஸ் த வில் ஆஃப் தி பீப்பிள், வாட் இஸ் தி ஒப்பீனியன் ஆஃப் தி பீப்பிள், இது தெரிஞ்ச வந்திருக்கும். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் த டிஸ்கஷன் உட் ஹவ் கிரியேட்டட் அண்ட் அவேர்னஸ் டு தி பப்ளிக், ரைட்? ஆனால் இங்கே அது எதுவுமே நடக்கலை, நீங்கள் டிஸ்கஷனே இல்லாமல் டிபேட்டே இல்லாமல் நீங்கள் இந்த பில்லை ரிப்பீல் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ப்ளஸ் ஆடட் டு இட், இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் பற்றிலாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரூல் இருக்குது 362 சப்கிளாஸ் 1, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மோஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அண்ட் இஃப் எனி மெம்பர் இஸ் தேர் லைக் இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, தென் ஸ்பீக்கர் என்ன சொல்லணும்னா, ஓகே இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் சொல்லணும், சரியா? ஸோ அந்த டைமிங்கு ஸ்பீக்கர் தான் கொடுக்கணும். ஆனால் நீ ஒழுங்காயிரு, அப்போ தான் நான் கொஸ்டின் கேட்க விடுவேன்னா ஒழுங்காயிருந்தா என்ன அர்த்தம்? அண்ட் இது வரையும் இல்லாமல் ஆத்தர் கோஸ் அ ஸ்டெப் ஃபார்வர்ட், அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து பயங்கரமாக பிளேம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க இவங்களுக்குள்ளேயே நல்லா ஃபஸ்ட்டு பேசி வச்சுக்கிட்டாங்க, இந்த பில் பாஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்காக இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஒழுங்காக இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே டிட்டோ இதே தான் பேசிகிட்டு இருந்தாங்க வேணும்னே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை, சரிங்களா? அதான் சொல்லிட்டீங்கன்னு சார்னா சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன், சரிங்களா? எனிவே, தட்ஸ் இட் வித் ரிகார்ட்ஸ் டு திஸ் ஆர்டிகல் கைஸ், அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், ஐ நோ ஐ எம் நாட் கவரிங் எத்திக்ஸ் லைக் நேத்து இன்னைக்குன்னு சொல்லிட்டு, பட் டோன்ட் வரி, ஐ இல் காம்பன்சேட், சரிங்களா? ஸோ 40 minutes வீடியோ கைஸ், you try to understand my stance also, fine. So thank you for watching.